ශබ්දවලට නිරන්තරයෙන් නිරාවරණය වන ඔබ විෂන් කෑවෙතින් නොමිලේ ශ්‍රවණ පරීක්ෂාවක් කරගන්න. சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். 2004 ஆண்டு வெளியான எங்கள் அண்ணா திரைப்படத்தின் மூலமாக மக்கள் மத்தியில அதிகமாக பேசப்பட்டவங்க தான் நடிகை நமிதா. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்கள்ல வந்து நடிச்சிருக்கிறாங்க. நடிகை நமிதான்னு சொன்னாலே எல்லோருக்குமே வந்து ஒரு பிடிச்ச நடிகை. அது மட்டும் இல்லாம அவங்க தமிழ் பேசும் போது ரொம்பவுமே பிடிக்கும் இல்லையா? அப்படி ரொம்பவுமே மக்கள் மத்தியில பிரபலமானவங்க தான் நடிகை நமிதா. பிக் பாஸ் நிகழ்ச்சியின் வாயிலாக மக்கள் மத்தியில இன்னும் அதிகமாக பேசப்பட்டாங்க. அதற்கு பிறகு 2017 ஆண்டு வீரேந்திர சௌத்ரி அப்படின்றவங்களை வந்து திருப்பதியில திருமணம் செய்து கொண்டாங்க. நடிகை நமிதா தன்னோட கணவரோட சேர்ந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியை வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வீடியோவாக வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்ன மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொன்னா, எங்க எல்லாருக்குமே தெரியும் நடிகை நமிதா வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வளைகாப்பு எல்லாமே வந்து சமீபத்துல வெகு விமர்சையாக இடம்பெற்றது. அந்த வகையில நடிகை நமிதா இப்போ இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இரட்டை ஆண் குழந்தைகள் பிறந்திருப்பதாக அந்த வீடியோல வந்து பதிவிட்டிருக்கிறாங்க. இந்நிலையில நடிகை நமிதாவுக்கு வாழ்த்துக்கள் வந்து குவிந்த வண்ணமாக இருக்கிறது. தமிழ் திரையுலகில பிரபல இயக்குநராக வலம் பெறுபவர் தான் பா ரஞ்சித். இவருடைய இயக்கத்துல இந்த மாதம் 31 பிரம்மாண்டமாக திரையரங்குகள்ல வெளியாகி இருக்கின்ற திரைப்படம் தான் நட்சத்திரம் நகர்கிறது திரைப்படம். இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க காதல் கதையம்சம் கொண்ட திரைப்படமாக உருவாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் நேற்றைய நாள்ல வெளியாகி மக்கள் மத்தியில அதிகமாக பார்க்கப்பட்டும் பகிரப்பட்டும் வருகிறது. இந்த திரைப்படம் பற்றி பா ரஞ்சித் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த படம் காதல் படம் இல்ல, காதலை பற்றிய படம். ஆணும் பெண்ணும் சந்திக்கும் போது காதலாகத்தான் ஆரம்பமாகிறது. அது குடும்பத்திற்கு தெரியும் போதுதான் சமூகத்தின் பிரச்சனையாக மாறுகிறது எனவும் கூறியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இசைஞானி இளையராஜாவோட இணைவீர்களா? இந்த கேள்விக்கு பதிலாக அவர் என்ன சொல்லிருப்பாரு? எனக்கு மிகவும் பிடிச்சவங்களை மிகவும் தூரம் நின்றுதான் பார்ப்பேன். இசைஞானியோடு இணைந்து வேலை செய்ய முடியும்னு நான் இதுவரைக்குமே நினைச்சதில்ல. இளையராஜா தினம் தினம் நான் ரசிப்பவன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாரே. சரி, இதுதான் இன்றைய நாளின் மிக முக்கியமான சினிமா தகவல்கள். இந்த மாதிரி சினிமா தகவல்கள், உலக செய்திகள், நகைச்சுவைகள் இப்படியான வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா சூரியனின் சமூக வலைதளங்களை பின்தொடருங்க.